எரும மாட்டு மேல போதீஸ்வரம் போட இருக்கு. எனக்கு 11 மணிக்கு மேல ஆயிடுச்சுனால இதே நம்மள புள்ளியா நிம்மதியா ரோட்ல நடக்க முடியுதா, ஏதாவது பண்ண முடியுதா? வந்த நேரத்துல ஏதோ பொம்பளை மேல விட்டுட்டேன். ஏன்னா உங்க பொழப்பு ஏதாவது கெடுத்துட்டேனா? வாக்கெட்டு போட்டுட்டேன். அட ஏங்க பாப்பா, இப்பதான் மூச்சையே விட முடியுது. திஸ் இஸ் முகக்கவசம். அரசாங்கத்துல இதைத்தான் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் முகக்கவசம் போட்டு போங்க, எங்க போனாலும் முகம் வச்சு போட்டுருக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். அரசாங்கம் சொன்ன விஷயத்த நான் கடைபிடிச்சுட்டு இருக்கேன். முதல் தலைக்கவசம் போட்டா உயிருக்கு பாதுகாப்புன்னு சொன்னாங்க, இப்ப முகக்கவசம் போட்டாதான் உயிருக்கு பாதுகாப்புன்னு சொல்றாங்க அப்படின்னு தும்பிட்டு வைங்க. எப்பா என் பிள்ளைக்கு 100 ஆயிடுச்சுடா அப்படின்னு சொன்ன காலம் போய் இப்ப அச்சுன்னு தும்பினோம்னா கொண்டு போய் கொரோனா வரல சேர்த்துறாங்க. லொக்கு இரும விட மாட்டேங்கிறாங்க. பொதுவாக இருமல் தும்பல்னா சகஜந்தான், நமக்கு இருக்கா இருமல் அப்படின்னு என்ன போச்சு, பத்திரிக்கை தட்டி ஓடிடுறாங்க. ஏதோ கொரோனா வந்துச்சுன்னு இன்னமும் தெரியல. அந்த கொரோனா வந்தோன்னு எல்லாரும் பயந்து பயந்து ஓடுறாங்க. சரி இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்த நேரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை மேலே இடிச்சுட்டேன். மனசுக்கு ரொம்ப வேதனையா, 1000 தான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளை இடிச்சிருக்க கூடாது. அந்த பிள்ளைய பார்த்துட்டு ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு மகளிர் மன்றத்தாரர்கள் எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு ஒட்டு மொத்தமாக ஆரப்பணம் லோடு இறக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கொண்டு வந்து இறக்கிட்டு போகலான்னு வந்தேன். வந்த வேகத்தில் இந்த இந்த ஒரு கொடுமை நடந்து போச்சு. என் பிளேட்டை ஒரு மணி பத்து எடுத்துட்டு போயிடுறேன். ஆமாம் சார், இந்த இது குட்டியாதான வேற ஒன்றும் இல்லை. ஆமாம் ஆமாம், நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு பிள்ளைய வந்துட்டு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே பார்த்தாலே தெரியல எப்படி போகுது, பிசு பிசுன்னு போதா எப்படி போகுது? ஓரளவுக்கு போச்சு, இப்போ நஷ்டத்தில் ஓடுது. மேடம் அதே சொல்லுங்க, கேட்க மாட்டேங்குது. ஹலோ உங்களுக்கு பயமா இருக்கு, சுணாம ஹலோ மேடம், லூசு முடிய கூட்டிட்டு வந்திருக்காங்க. சுதாங்க மோகனம்மா சத்தமணி, அவங்க பெரிய பாலையா, பஸ் ஸ்டாண்ட்ல 6 கிராக்கி கூட கூட்டிட்டு வந்துருக்கு. பொம்பளை ஆடி கிடைக்கல நினைக்கிறேன், பெரிய ஆள் அறியனா என்ன கண்டி தெரிய போச்சு. இதை வேற கிடையாது, நான் பழக்கமே கிடையாது. தப்பு பண்ணிட்டு வரமா வந்தாலும் கிளம்பி
நான் தப்பே பண்ண மாட்டேன். நான் எவன ஓபனா பேசுறேன்? அய்யோ தப்பே பண்ணலீங்க, ஓபனா பத்தி வாயில பேசுறதே முழுசா நடுவில் இருக்கப்பட எது முக்காது. ஏங்க தப்பே பண்ணலீங்க, வெளிய போயிடுங்க. அந்த வகையில ஆமா நாங்க தான் அந்த வகையில பெரிய ஆளுங்க. அந்த வகையில பெரிய ஆளுங்க தான். ஆமா தப்பு ஒத்துக்கிறேன். நான் தப்பு பண்ணதா ஒத்துக்கிறேன். தப்பு பண்ணல, யாரு ஒத்துக்கிறேன்? தப்பு பண்ணல, தப்பு பண்ணல. சத்தியம் பண்ணி சத்தியம் தப்பு பண்ணல. இந்த மேடையில ஒன்று ஒத்துக்க வைக்கவா? ஒத்துக்க வைக்க பாருங்க பாப்போம். ஐயா நீங்க தான் ஜாச்சி, நீங்க ஒத்துக்க வைக்கிறேன். சரி உங்க மேல இருக்கிறது யாரு? நீங்க. அப்ப நான் பண்ண தப்பு தான். ஆமா என்ன இடிச்சது யாரு? சம்பாதிக்கிற காசை அழகா செலவு பண்ணி அவங்களையும் சமைச்சு அவங்களையும் சாப்பிட்டுக்கிறாங்க. தெரியுமா
வாழ்க்கை முன்னுக்கு வரணும். ஒரு பொம்பளை தயவு இல்லாம ஆண்கள் முன்னுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? அப்படியே நமது முன்னாள் குடியரசு தலைவர் டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் அவர்கள் கல்யாணம் பண்ணாரா? கல்யாணம் பண்ணாம எவ்வளவு ஒரு பெரிய சாதனை பண்ணிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? கல்யாணம் பண்ணாம எந்த ஆம்பளையும் ஜாதிக்க முடியாது. பொம்பளை ஏன் கல்யாணம் பண்றவங்க கல்யாணம் பண்ண சொல்லுமா? இல்ல கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுல வந்திருந்தமா? நீ பொம்பளை கிடையாது ரோடோட தெரியுறது ஏன் தெரியல? அவங்க பின்னாடி தெரியுறமா? நல்ல அறிவா பேசுறேன். அம்மா பேசு. ஒரு ஆம்பளைக்கு இன்னைக்கு நல்ல நேரம் முடியுது சொல்லுவாங்க. எப்ப நல்ல நேரம் முடியுது தெரியலையே. சொல்லு நல்ல கூட தாலி கட்டணத்துல ஐயர் சொல்லுவார் பாத்தீங்களா? அப்படி சீக்கிரம் மாப்பிள்ளை தாலி எடுத்து கொடுங்க. நல்ல நேரம் போக போகுது. என்னைக்கு உங்க கருத்துல தாலி கட்டணும் அன்னைக்கு குடிக்கிற கிரகஞ்சாங்க. அது ஒத்துக்கறீங்க? என்னைக்கு பொம்பளை கட்டு தாலி கட்டுங்க அன்னைக்கு கரகம் முடிஞ்சிச்சு சரிங்களா? ஏங்க பொண்டாட்டி ஆசரணும் மோகம் பண்றாங்க. பொண்டாட்டி தாலி கட்டி வந்தோன்னா பொண்டாட்டி தாங்க தாங்குறது ஏன் தாங்குறேன் உங்களை தாங்க சொன்னோம். குழந்தை பிறந்ததுக்கு பொண்டாட்டி என்ன சொன்னு கேக்குறது. குழந்தை பத்தாடி போடி நூத்து பொண்டாட்டி அந்த மண்டலம் ஐயிறது ஏன் வையிறேன் ஐயிரமா கேக்குறேன். பொம்பளை பத்தி ஏன் குழந்தை பேசுற? நீ மூலம் ஒழுங்கா கல்யாணம் பண்ணி நாங்க பேசாம இருந்திருக்கோம். எந்த ஆம்பளையாவது வீட்டுல போய் அப்பா அம்மாட்ட வாச்சு அம்மா எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை, அப்பா எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி, எந்த ஆம்பளை கேட்டுப்பா? அப்ப நாங்க போய் கேக்குறோமா? தெரியும் ஆம்பளையாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம குடிக்கல தவிர வராங்களான்ட்டு. அதனால யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா பெண்கள் வீட்டுல பாருங்க, பொம்பளை பிள்ளைக்கு இருக்கிற வயசாகிட்டே இருக்க டக்கு கல்யாணத்தை முடிஞ்சு கொடுத்துருண்டா அப்படின்னு எங்கடா தள்ளி விடணும்னே பாப்பாரு. ஆமா அப்படிதான் பெற்றவங்க பாப்பாரு. ஆனா நாங்க அப்படி கிடையாதுமா. கல்யாணம் பண்ணி வந்துட்டா சரி சொன்னாச்சு தாய்க்கு அப்புறம் தாரம் தானே உங்களை எவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிறோம். இப்ப கல்யாணம் ஆகி ஒரு தம்பதிகளுக்கு இத்தனை வருஷம் தான் ஆச்சுன்னு கணக்கு போடுறது எது தெரியுமா? பொண்டாட்டி கூப்பிடுறத வச்சு கணக்கு போட்டு இப்ப கல்யாணம் ஆன புதுசுல பொண்டாட்டி கூப்பிட பாத்துருக்கீங்க என்னது மாங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம். சரி என்னங்க இங்க வாங்க அப்படின்னா கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம். யோ தயா அப்படின்னா கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு குடிகார மூணு சொட்டு விடும்போது எத்தனை குடிகார மூணு சொட்டு கீழே விடுவியா? அப்படி மூணு சொட்டு கீழே விடுறதுனால தான் அந்த பூமி உள் வாங்கிட்டு
என்னடா சுத்தமா அப்புறம் எப்படி குடிக்கிறாங்களா தப்பா பேசுறா குடிக்கிறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா உலகமே பார்க்கல